ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால் ஜீனியர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரானியின் எக்ஸ்ட்ரீம் மோடு. அதாவது கிரானியை எக்ஸ்ட்ரீம் மோட் விளாட போகிறோம். ஈஸி மோடில் கொடுத்து தந்தோம், ஆனால் வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ கார் எஸ்கேப் எடுத்து வச்சுருக்கேன் கிரானியில், ஈஸி மோடில் தான். பட் அது அப்புறமேட்டு அப்லோட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டால் நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரீம் மோடு லோ குவாலிட்டிலேயே வீடாடே. சரி வாங்க போவோம். என்ன பண்ணுறது, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மோடு தான் அதிகமாக இப்போ பார்க்குறீங்க, நாங்களும் என்ன பண்ணுறது. அதேன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் கிரானியில் ஒரே ஒரு எஸ்கேப் தான், ஹெலிகாப்டர் எஸ்கேப் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆனால் எடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எடுக்குது. சொல்ல அப்புறமேட்டு ஒன்று போடுறோம். உங்கள் கிரானியே இப்போ கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் மேன் வந்ததுக்கப்புறம் அந்த கிரானியெலாம் மொக்க கேமாக மாறிச்சு. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்மளே வச்சு செய்ய போது, ஈஸி மோடில் அதை போட்டு நம்ம பிழந்தோம், எக்ஸ்ட்ரீம் மோடில் அது நம்மளே போட்டு பிழக்க போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். சவுண்டரும் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் இருக்கிறார். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது சவுந்தர் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார், இப்போயும் உட்காந்துருக்கிறார். சாரி, அது நம்ம வெளியே போகிறதுக்கு தைரியம் இல்லை, ஆனால் சத்தம் போட்டு அது கூட விளையாடவாச்சு செய்வோம். சத்தம் போட்டாயிட்டது, போச்சு, போட்டு விட்டது, வந்து விடுவாள். இன்னும் ஒரு 10, 9, 8, 7 எண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸி மோடில் பாருங்க. நாங்கள் இந்த பக்கம் வரும்போது கிராணி கண்டிக்கே தெரியாது ஒரு. ஆமாம், இது வேறு இருட்டாக இருக்குமா. ஹார்ட் மோடில் விளாண்டாலே ஜெயிக்க முடியாது, இது எக்ஸ்ட்ரீம் மோடு வேறையா. ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்தில் நான் வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் கேம் முடிச்சு காட்டுறேன். ட்ரை பண்ணுவோம், என்ன பண்ணுறது, உங்களுக்காக ட்ரை பண்ணி தான் ஆகணும். இதுக்கே கண்ணை மூடிக்கிட்டு தான் விளாண்டுருந்தேன் இன்னைக்கு கேமு. அங்கே சத்தம் போட்டு தான் விளாட முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஆ சரி வாங்க, இவ்வளோ வேகமாக வந்தால் இங்கேருந்து அங்கே கூட போய் சேர்றதுக்குள்ளே வந்து அடிச்சிடும் போடுறதுக்கு. ட்ராப்பு போட்டால் ட்ராப்பில் மாட்டி தப்பிக்கிறதுக்குள்ளேயே டுமில் அவ்வளோதான். ஐய், இன்னும் போய் சேரலையா? கருப்பாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியலிங்க. போயிடுச்சா? போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, டேபிளை தள்ளி விட்டு ஓடி வந்து உழுந்து உழுவே இல்லையா? டேபிள் நான் பக்கத்தில் வரதுக்கு எனக்கு பயமாகிறது. கொஞ்சம் இந்த வீடியோவில் ஓலர் தான் செய்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது. இந்த கிரானி மூஞ்சை பார்த்தா அது இதை இருட்டை பார்த்தாலே பயமாக இருக்காது. வீட்டில் லைட்டாக கல் லைட்டு போலினாலே பயப்படுறேன். நான் எப்படி இந்த கிரானியை விளையாடுவேன், நீங்களே சொல்லுங்கள். நிறைய பேர் வேற போட்டிருந்தாங்க, அதுவும் ஹார்ட் மோடில் தான் போட்டிருந்தாங்க. நானும் வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாடுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது மாதிரி இதில் வேற செம லாக், எக்ஸ்ட்ரா லாக் வேறு, டோர் எஸ்கேப் வேறு. கார் எஸ்கேப்பும் பண்ண முடியாது, டோர் எஸ்கேப்பும் பண்ண முடியாது. அப்போ நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, அங்கே போய் விழுந்துருச்சு. இப்போ வரே படத்து, இப்போ வச்சுக்கிறேன். இவ்வளோ வேகமாக என்ன தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. இப்படியே இருந்தால் எனக்கும் கண்ணை சோக்குது. நீங்களும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுவீங்க, என்னடா அவன் அப்படின்னு சொல்லி. இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம், அதை பார்க்க மாட்டேங்குது. பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே செகண்ட், டுமிள் ஐயோ பா, சத்தம் போட்டுச்சு. ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தாலும் அவ்வளோதான், டமால் டுமில் டொஷ், டங்கு டங்கா டங்கு டங்கா டங், அவ்வளோதான். டே ஒன்லேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு எனக்கும் போர் அடிக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, பயமாக இருக்கிறதே. சரி வாங்க, என்னங்க பண்ணுறது, இது டார்ச்சர் பண்ணாமல் இன்றைக்கி இந்த எக்ஸ்ட்ரீம் போல போட்டு இதை டார்ச்சர் பண்ண போகிறோம். வந்துட்டு போகணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று கூட எண்ணி முடிக்கல, அதுக்குள்ளே அங்கேருந்து ஓடி வந்துருச்சு. எங்கள் தெரியாமல் வீடியோ ஆப் பண்ணலான்னு எடுத்துங்க, அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன் பண்ணி வச்சேங்க. அந்த வீடியோ அங்கேருந்து நான் அவுத்தலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது வெளியே வந்துட்டான். சரி வாங்க, திருப்பி வெளியே வந்தாச்சு அடி வாங்குவோம். சரி வாங்கினது கூட நல்லது தான், திருப்பி அதே மாதிரி தான் அடி வாங்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டே 2 வந்துச்சுன்னா கூட, டே 3 வந்தால் கூட ஈஸி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டே 2லாம் அது கதவை வேறு லாக் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேயோ ஓட ஓட ஓட, எங்கே கொஞ்சம் லேட் பண்ணிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, டமால், அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. சவுந்தர் நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்கனால என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு, ஆ ஒரு கார் கூட எந்த அளவுக்கு ஸ்பீடாக வர்றது. ஏரோப்ளைன் பிடிச்சிட்டு போகிற மாதிரி வந்துட்டு இருக்கு. காலைக்கிது ஏரோப்ளைன் மாட்டிக்கிச்சோ தெரியல. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஐயோ, ட்ராப்பை வேற போட்டு போயிருக்கு. சும்மாவே வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்கும், இந்த ட்ராப்பு வேறையா. சரி, இதுக்கிட்ட ஒன்று ஒரு தாட்டி அடி வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த ட்ராப்லாம் மறைஞ்சு போகும். சொல்லி வாய முடுறதுக்குள்ள அடி வாங்கி விட்டேன். ஷபா, இப்போ இவங்க கண்ணை மூடிட்டான் ஆனாங்க, இவங்களுக்கே பயமாக இருக்குதுன்னு கண்ணை மூடிட்டான்னாங்க. நடுவில் வேலை இந்த விளம்பரம் வேலை.
இந்த கிராணி தோலதான் தாங்க முடியலன்னு பார்த்தா இந்த விளம்பரம் தோல்ல வேற நடுவில் நடுவில் அப்பப்போ வந்துட்டு போகுது. இந்த கேம் எந்த கேம் விளையாண்டாலும் சரி நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. அதே ரொம்ப பாப்புலரான கேமாக இருந்தால் நெட்டை கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போங்க. அதே ஈவன் தான் இருந்தால் ஜென்மத்திலையும் நெட் ஆன் பண்ணிட்டு உள்ளே போயிடாதீங்க. ஸோ கண்ணை மூடிக்கிட்டு ஓட வேண்டியதாங்க. என்னங்க பண்ணுறது, ஓடுற ஓடுற ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டா ஐயோ ஓப்பன் பண்ணுறோம் வந்துட்டியா வந்து விட்டாய் வந்து விட்டாய் வந்து விட்டாய் கண்ணிலிருந்து தண்ணி வருகிறது வருகிறது. சரி வாங்க என்ன சரி அப்படியே கஷ்டப்பட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிவோம். இங்கேருந்து ஒரு ஒரு மீட்டர் ஆச்சு ஓடி போவோம். என்ன பண்ணுறது, அப்புறம் நீங்கள் போங்கனாடே இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேற போவீங்க. என்ன பண்ணுறது, சரி பை. இதுவே கண்ணை மூடிட்டு ஆடினது கேமு, கண்ணை மூடிக்கிட்டு செல்லு செல்லு செல்லுன்னு ஓடிட்டு இருக்கேங்க. என்னோட பயம் எனக்கு மட்டும் தானே தெரியும். பேசாமல் அதை குளிக்குள்ள விட்டு அவுட் ஆகிடுமா, வேண்டாம். ஐயோ அது வேற சத்தத்தை போட்டுருச்சு. ஐயோ மேலே வருவாளா கீழே வருவாளா, கீழே வருவா மேலேயே வருவான்னு நினைக்கிறேன். அநேகமாக வர மாதிரி தெரியல. விதியை போகலான்னு பார்த்தா கொஞ்சம் பக் பக் புக் புக் பக் பக் அப்படின்னுக்கிறது. கீழே உளுந்துருவோமா, பேசாமல் உளுந்துடலாங்க. என்னங்க அது, கிராணி என்னை ஒரு அடி எடுத்துருச்சு, நானும் கீழே போய் அவுட் ஆகிடு. சூப்பர் டே பையன் வந்து விட்டது. இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு 5 வருஷம் கழித்து ஜெயிப்போமா, வாங்க 5 வருஷம் கழித்து ஜெயிச்சுக்குவோம். ஓகே வாங்க டே பையன் அமைச்சு விட்டது. டேய் சவுந்தர் வாய்ஸ் கொடுக்குறியாடா, வேண்டாம். சரி நம்ம வேகமாக ஓடுவோம். இது இதுவும் கண்ணை மூடிட்டாருன்னு என்ற போய் சொல்லிட்டு என்னை கண்ணை மூடி வச்சுட்டு அந்த அண்ணன் பாட்டு போவாங்க. எனக்கு நான் கண்ணை மூடிட்டு அவ்வளோ தான் பார்த்தேன், ஆனால் கண்ணு தெரியல. அதனால தான் அப்படியே அப்படியே வந்து அப்படியே ஓட வேண்டியதுதான். உசுர கையில் பிடிச்சிட்டு ஓடணும். ஐயோ வந்துடுவாளே, எக்ஸ்ட்ரீம் ஓடுறாது, கொஞ்சம் ஸ்டக் ஆனாலும் அவுட் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து ஓடணும், இங்கே இருக்கிற தட்டி விட்டு தான் ஓடணும். வாங்க அப்படியே அந்த காசிட்டுக்கு, என்னடா அது மூடி வச்சிருக்கிறீங்க, எப்படிறாங்க போகிறது, எங்க என்னங்க மூடி வச்சிருக்கிறாங்க, மூடி வைக்கலனா கூட ஆட்டங்காட்சி காமிச்சிட்டு இருக்கலாம். ஐயோ மூடி வச்சுட்டிங்களே டாடி, ஐயோ அந்த பக்கம் வேற அவ வருவா, இந்த பக்கம் வேணா இந்த மூடி வச்சிருக்கானுங்க. எப்படியா இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான், இதை தள்ளி விட்டா ஒரே செகண்ட்ல இந்த பக்கம் வந்துடுவா. ஏதோ ஆட்டங்காட்சி காட்டிட்டு இருந்திருக்கலாம், ஒன்றத்தையும் காட்ட முடியாமல் போச்சு. திறந்து விடுங்க டாடு, இது திறக்கிறதுக்கு இத்தனை வழி இருக்கா இல்லை சாவி இருக்கா. சரி வாங்க போ, இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சத்தம் போட்டிருந்தோம். ஸோ வாங்க திருப்பி இதை தள்ளி விடுவோம். ஐயோ சத்தம் போட்டுருச்சு சத்தம் போட்டுருச்சு, அவ்வளோ தூரம் போய் சத்தம் நேரத்துக்கு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே போய் ஒளிஞ்சிக்குவோம் கொஞ்சம் நேரம், அப்படியே ஆட்டம் காமிப்போம். என்ன பண்ணுறது, இப்போ ஐசியூவாமா, ஐசியூ நீ என்னை பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி ஐசியூங்க. சரி வாங்க போகலாம். என்னங்க அது இங்கே வரா, ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு இல்லை இங்கே இருக்க தெரிஞ்சிருச்சா, ஓ ட்ராப்புக்காக தான் வந்தியா. ஓகே அந்த ட்ராப் நான் என்ன பண்ணுறது, ட்ராப்பில் போய் மாட்டினாலும் அடிச்சிடுவேன், மாட்டாமல் போனாலும் மாட்டிக்குவேன். என்ன பண்ணுறதுங்க, சவுந்தர் இதுக்கு ஒரு வழி சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் பேன்னு பாய பிறந்துட்டுருக்கிறாரு. ஓகே நம்ம போகலாம் வாங்க, அப்படியே சைடாக போகணும். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க தப்பிச்சோம். சரி திருப்பி அப்படியே இறங்குவோம். ஏ ட்ராப்பில் போட்டாமல் போயாச்சு, ட்ரைனிங் எடுத்து விட்டோம், ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங். ஓகே இந்த கிராணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில், ஆனால் இந்த காலத்தில் கிராணி யாருக்கு பிடிக்குது, ஈவில் நான் அதுதான் பிடிக்குது. ஐயா தெரியாமல் போய் மாட்டிக்கிச்சு, அவசரம் எதுக்கிட்ட அவசரம், ஐயோ எடுக்கலான்னு பார்த்தா பயமாக இருக்குது. எடுத்து ஒன்று ப்ரோஜன் இல்லை, வந்து அடிக்கிதான் போகிறா, எனக்கு ட்ரை பண்ணாமே இருந்துருவோம், போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய் பாய். என்ன கட்சின்றா, இந்த கட்சினை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஓ காரா, ஏ ஆமாம் அந்த கார் வச்சு தான் தப்பிச்சு போயிட்டேனே, திருப்பி என் கார் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த காரில் இருக்கிற பொருளை நீ எப்படி ஃபிட் பண்ண, உனக்கு தான் மூளையே இல்லையே, அப்புறம் எப்படி எங்கெங்கே எந்த பொருள் இருக்குன்னு தெரியும். ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாய், ஹாய் நான் தான் கிராணி, அதான் தெரியுமே, வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, வாங்கிக்கோடா. கேம் ஓவர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.